வணக்கம், நான் ஹேமப்ரியா. YMCA நிறுவனத்தில் கம்யூனிட்டி மொபைலைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 10 வருடங்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டுக்காரி இறந்து 4 வருஷங்கள் ஆகுது. அவங்க உடம்பு முடியாமல் இறந்தாங்க. அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறப்பவும் அவங்களோட இறப்புக்கு அப்புறமும் நான் இந்தளவுக்கு இந்த நிறுவனத்துக்கு திரும்ப நான் வேலைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த நிறுவனத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தான். ஓரளவுக்கு நான் மீண்டு வந்திருக்கிறதுக்கும் அது போக என்னை நம்பி இருக்கிற என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் இங்கே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய தாயாகவும் சகோதரியாகவும் சகோதரனாகவும் தோழியாகவும் தங்கச்சியாகவும் இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த YMCA நிறுவனத்தில் என்னுடைய பணி என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற காது கேட்காத வாய்ப்பேச முடியாத குழந்தைங்களுக்கும் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கும் டொனேஷன்ஸ் மூலமாக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த குழந்தைங்களோட படிப்பை தொடர வைக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன். அது ஆக்சுவலாக எனக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்குது. லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன ஆகும் அப்படின்ற நிலைமையில் இருந்தது, இப்போ நான் பல பேரை வழி நடத்தி பல பேருக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயமாக தெரியுது. YMCA நிறுவனம் மூலமாக நான் மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிற என்னுடைய டீமில் இருக்கிற ஒவ்வொரு உமனும் வந்து எம்பவர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் லட்சுமி. நான் வந்து வாடிப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்பா வந்து இங்கே வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க 5 வருஷமாக. என்னை வந்து நான் அத்தத்தில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து தம்பி வந்து வளர்ச்சி இல்லாமல் பிறந்துட்டான். அதனால அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. வளர்ச்சி இல்லாத பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ண போகிற, இந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. இல்லை, எனக்கு இந்த பிள்ளை வேணும், எனக்கு இந்த பிள்ளை கண்டிப்பாக வேணும், என்னால் இந்த பிள்ளையை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அம்மாவும் அப்பா வந்து அப்போதைக்கு ஆதரவாக இருந்தாங்க. நான் வந்து 8 மாதத்தில் வந்து தம்பியை வந்து வீட்டை விட்டு வெளியில் தூக்கிட்டு வந்தேன். YMCA ஸ்கூலில் அப்பா வந்து வாட்ச்மேனாக இருக்கார். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கும் ஒரு வேலை வேணும்ப்பாங்க அப்படின்னு. இப்போ அப்பா வந்து மேம்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் அந்த வருஷத்தில் இந்த 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு YMCA ஸ்கூலில் வேலை கிடச்சிச்சு. குக்கிங்காக வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அங்கேருந்து வந்து கவலையோடு வந்திருந்தேன். இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறதில் எல்லாத்துலேயும் நல்லா திருப்தியாக இருக்குது. நான் பிள்ளைங்களையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறேன். எனக்கு பழைய கவலைகளோடு நான் அங்கேருந்து இங்கே வந்தப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்ததில் ஒரு திருப்தி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை இப்போதைக்கு. இவன் பேர் லிவிங் சோயல். இவன் தான் என்னோடய பையன். இவனுக்காக தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்கேன். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே வந்து இந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கு பின்னாடி என்னாலையும் வளர்த்து காட்ட முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்க முன்னாடி நான் என்னோடய பிள்ளைய நான் வளர்த்து ஆளாக்கி காட்டுவேன் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னாலையும் வாழ முடியும், மற்றவங்களால என்னால் இருக்க முடியாது, என்னாலையும் தனியாக ஆம்பளை தனியாக இல்லாமல் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நான் வாழ்ந்து காட்டுவேன். YMCA வேலையை கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு வணக்கம், என் பேர் வந்து சுப்பூவழகுமாரி. நான் வந்து மதுரை YMCA காம காதுகேளாதோர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 22 ஆண்டுகளாக தமிழாசிரியராக சிறப்பாசிரியராக நான் வேலை செய்கிறேன். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நான் வந்து எனக்கு நிறைய என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் போராட்டங்களோடு சேர்ந்து தான் நான் இந்த பள்ளிக்கு வேலைக்கு வந்தேன். என்னமோ என்னை அறியாமலே இந்த மாணவர்களோடு நான் ரொம்ப ஒன்றிட்டேன். ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் புயல் வீசிச்சு. ஒரு நாள் என் கணவர் வந்து திடீர்னு மாரடைப்பால் என்னை விட்டு போயிட்டாங்க. 2.5 ஆண்டுகளாக வந்து நான் ஒரு தனியான ஒரு பெண்மணியாக தான் இருந்து என்னுடைய பிள்ளைகளை வந்து காப்பாற்றிக்கிட்டு வரேன். இந்த பள்ளிக்கூடம் கொடுக்குற ஆதரவு, இங்கே கூட என் கூட பணியாற்றக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால் மன வைராக்கியத்தோடு நான் வந்து 2 குழந்தைகளையும் வளர்த்துட்டு வரேன். ஒரு சிறந்த ஒரு தாயாகவும் இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் நான் வந்து பணியாற்றிட்டுருக்கேன். பெண்ணாக பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நான் இந்த சமுதாயத்தில் சேவை பண்ணக்கூடிய ஒரு தகுதியான திறமையான வேலையில் கடவுள் என்னை கொடுத்துருக்காரு. இதற்காக எனக்கு இந்த நிறுவனமும் ஒத்துழைப்பு கொடுக்குது. அதற்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி. இங்கே போன என்
பேர் ஜெயராணி. இந்த ஸ்கூலில் வந்து நான் ஆயாவை வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து நான் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 22 வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு இங்கே வந்து தான் திருமணமே ஆச்சு. திருமணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஆனால் குழந்தைன்ற எண்ணமே எனக்கு இல்லை. ஆனால் இந்த குழந்தைகளை நான் இருந்து பணிபுரிகிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த YMCA ஸ்தாபனத்தில் வேலை கிடைச்சதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே இங்கே இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இங்கே இருக்கிறதுல பிள்ளை இல்லைன்ற கவலையே எனக்கு இல்லாமல் இந்த குழந்தைகளை நான் இருந்து நான் பணிபுரிகிறேன். இங்கே பாருங்களேன், எனக்கு பிள்ளை இல்லைன்ற கவலையே தெரியல. எனக்கு சுற்றி பாருங்கள் எவ்வளோ பிள்ளைய இருக்காங்கன்னு. அதுவே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. பிள்ளைகளோட பிள்ளைகளாகவே நான் இருந்துருப்பேன். ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளைகளோட இருக்கிறது. வணக்கம். என்னுடைய பெயர் வந்து எஸ் கோமதி. நான் வந்து YMCA காமக்காதுகளவர் பள்ளியில் வந்து சயின்ஸ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறோம். எனக்கு 21 வயசில் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆச்சு. ஒரு 2 ஆண்டுகாலமாக வந்து என்னோடய திருமண லைஃப் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட தொழிலில் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுனால வந்து வீட்டில் வந்து ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் எல்லோரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து நானும் என்னோடய 2 பசங்களும் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்தோம். ஒரு வருஷமாக வந்து என்னோடய அண்ணனோட பாதுகாப்பில் தான் நான் இருந்துட்டு அவங்களோட சாப்பாடில் அவங்க கொடுக்குற சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் எனக்கே ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது கூட நம்ம இன்னொருத்தவங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கவும் இல்லை. அப்போ வந்து நம்ம படிச்சுனா நம்ம நல்லா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் என் அம்மாட்ட வந்து நான் சொன்னேன், நான் தொடர்ந்து மேலே படிக்கணும் அப்படின்றத எங்கள் அம்மாட்ட வந்து ஷேர் பண்ணேன். நான் கல்யாணத்தப்போ வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிச்சிருந்தேன். 6 ஆண்டுகாலமாக திருமணத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய ஸ்டடீஸை வந்து நான் தொடர்ந்து படித்தேன். படிச்சுட்டு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு YMCA நிறுவனத்தில் வந்து எனக்கு வேலை வந்து கிடச்சிச்சு. இந்த நிறுவனத்தில் வந்து நான் பணிபுரியறதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன். என்னோடய கடந்த காலங்களில் வந்து ரொம்ப நிறையா கஷ்டங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே இந்த நிறுவனத்துக்குள்ளே வந்தனே வந்து இந்த பசங்களை பார்த்தேன். அவங்களுக்கு காது கேட்கல, வாய் பேசவும் முடியல. ஆனால் அவங்களால வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுது. நல்ல திறமையான பசங்களாக இருக்காங்க. நம்மளோட கஷ்டமெலாம் ஒரு தூசி மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களே நல்லா இருக்கும்போது கடவுள் நம்மளை நல்லா தானே படைச்சிருக்காங்க, நம்ம ஏன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனமாற்றம் வந்து எனக்கு இந்த பள்ளியில் தான் வந்து எனக்கு வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். எனக்கு சந்தோஷமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பள்ளி தான். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து நெகட்டிவ் வந்து கூட வச்சுக்கிறணும்னு நான் எப்பயுமே நான் வந்து நினச்சதே இல்லை. பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறையா இருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஒரு நல்ல குடும்ப அமைப்பு வேணும், நல்ல புத்திசாலித்தனம், அப்புறம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ஒரு விவேகமாக வந்து நம்ம வந்து செயல்பட்டால் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம வந்து வென்று விடலாம் அப்படின்றது என்னோடய தாட்டு. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு விட்டு சென்ற என்னோடய கணவர் வந்து திரும்பவும் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா என்னோடய உழைப்புன்னு கூட இருக்கலாம். நான் கரெக்டாக வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து இப்போ வந்து நான் நல்ல ஹாப்பியான ஒரு தருணத்தில் வந்து நான் இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோடய நிறுவனம்னு சொல்லலாம். என்னோடய முன்னேற்றத்தில் வந்து பங்காக இருந்த எல்லாருக்கும் வந்து நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சத்யா. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பொண்ணு 2 பையன். வீட்டுக்காரர் வந்து பெயிண்டிங் வேலை, கூலி வேலை தான் பார்க்குறாங்க. பெயிண்டிங் தான், வெள்ளையடித்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலவில் 4 பிள்ளைகளை படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் இந்த ஸ்கூலில் வேலை கேட்டிருந்தேன். அந்த பொண்ணு இங்கே சேர்த்து விட்டாங்க. ஹாஸ்டல் பிள்ளைகளை பார்த்துட்டு அதில் குளிக்க வைக்க, அதில் ட்ரெஸ் பண்ண, அந்த மாதிரி இருந்து நல்லா எனக்கு கொஞ்சம் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து மன நிம்மதி வந்துருச்சு எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து. ஒரு 2 மாதத்தில் பிள்ளைகளை பார்க்க, கொள்ள, இதோட பேச, இதில் நான் எங்கள் பிள்ளை மாதிரி பார்க்கவும் எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இந்த வேலை எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு. நான் இப்போ 14 வருஷமாக அது நான் வேலைக்கு சேர்ந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே வேலை இந்த வந்து எனக்கு வந்து YMCA வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை. என் பிள்ளைகளை இங்கே வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பத்தி எடுக்கிற அளவுக்கு இந்த ஸ்கூல் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கேண்டில் மேக்கிங் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். தொழில் வந்து மெழுகு எப்படி ஊற்றுறது அதை வச்சு சொல்லி கொடுத்ததில் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களும் ஓரளவுக்கு நல்லா இப்போ செய்கிறாங்க.
இந்த ஸ்கூலை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி போனாலும் வீட்டில் ஒரு சிறு தொழில் மாதிரி வச்சு என்னால் நாலு பேத்துக்கு என்னால் கற்றுக் கொடுக்கணுன்ற தன்னம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இதுக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்த ஒய்எம்சிக்கு மிக்க நன்றி. என்னோடய பேர் வந்து வாணிஸ்ரீ. என் பையன் வந்து எஸ் லோகேஷ். அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, எம்ஆர் வித் பிளைண்ட். நம்ம ஒய்எம்சிஏ ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் என் பையன் கூட டெய்லி ஸ்கூலுக்கு வந்துட்ருக்கேன். அவன் கூட தான் ஸ்கூலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் கிளாஸில். இங்கே வந்து ஒய்எம்சிஏ ஸ்கூலில் வந்து இது மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அவங்களோட மதர்ஸ்க்கு ட்ரைனிங் தரேன்னு சொன்னாங்க. பனானா ஃபைபர் அண்ட் ஜூட்டில் நீங்களாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் நம்ம இந்த கேம்பஸ்குள்ளே நடக்கிறதுனால நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போ என் பையனும் கொஞ்சம் அவனும் பீஸ்ஃபுல்லாக இருக்கான். கேம்பஸில் இருக்கிறதுனால நானும் பீஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸில் வந்து பென், பேக், பர்ஸ் எல்லாமே சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை இன்ட்ரெஸ்டாக இருந்து படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, நம்மளாலேயும் இது மாதிரி நிறையா செய்ய முடியும், நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் விமனாக வர முடியும். நான் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் என்னோட மனசில் இருக்கேன்.